வணக்கம். தமிழ் புட்கார்னல்ல சத்தான முட்டைக்கோஸ் பச்சைப்பயிர் ரெண்டையும் வச்சு ஒரு ஹெல்த்தியான பொரியல் பண்ண போகிறோம். ஒரு தடவை நீங்கள் இந்த முட்டைக்கோஸ் பச்சைப்பயிர் வச்சு பொரியல் செஞ்சு பாருங்கள். சுவை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் ரசம் சாதத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கால் கிலோ முட்டைக்கோஸை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் பாசிப்பயிரை கழுவிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 6 மணி நேரமாக ஊற வச்ச இந்த பாசிப்பயிரை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூட 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், பருப்பு கொஞ்சமாக முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். பாசிப்பயிரை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த பயறு சாஃப்டாக வெந்து வரட்டும், குழைய விட்டுறாதீங்க. வெந்ததுக்கப்புறமா இதில் உள்ள தண்ணியை வடிகட்ட போகிறதில்ல, அதனால் அளவாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். சப்போஸ் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். முன்னாடியே நிறைய தண்ணி சேர்த்து வேக வைக்காதீங்க. இந்த பாசிப்பயிறு நல்லா கரெக்டாக சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும், குழைய விட்டுறாதீங்க. இப்போ இந்த பாசிப்பயிரை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. பருப்போட கலர்லாம் லைட்டாக மாறி வரணும். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம், 4 கீரண பச்சை மிளகாய், மிளகாய் உங்கள் காரத்துக்கு தள்ளுபடி சேர்த்துக்கோங்க, கூடவே கறிவேப்பிலை. இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டால் போதும், அடுத்து முட்டைக்கோஸோடு சேர்ந்து வதங்கும். கட் பண்ணி வச்ச 1/4 கிலோ முட்டைக்கோஸை இதில் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெயிலேயே 2 நிமிஷம் போல வதக்கி விட்டுக்கணும். ரெண்டு நிமிஷம் போல் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டாச்சு, மூடி வச்சிடலாம். முட்டைக்கோஸ் வெந்து வரட்டும். இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம முட்டைக்கோஸை வாஷ் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால அந்த தண்ணியிலேயே வெந்துடும். அது தவிர நம்ம மூடி போட்டிருக்கிறதுனால மூடியில் இருந்து விழுகிற ஆவியிலையும் முட்டைக்கோஸ் வெந்து வந்துடும். முட்டைக்கோஸ் வெந்துட்டுருக்கும்போது இடையில இந்த மாதிரி திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கணும், மூடி வச்சிடலாம். முட்டைக்கோஸ் நல்லா வெந்துருச்சு, கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வேக வச்சு அந்த பாசி பயிரையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா கலந்து விட்டாச்சு. இது 1 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆச்சு. இதில் சூடாக இருக்கும்போதே 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். முட்டைக்கோஸோட பாசி பருப்பு சேர்த்து நம்ம பொரியல் பண்ணுவோம். இன்றைக்கி பாசி பயறு சேர்த்து பொரியல் பண்ணியிருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பொரியல், சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான சுவையான முட்டைக்கோஸ் பச்சைப்பயிறு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்த்தியான டேஸ்டான பொரியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.